குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் பார்வையாளர் புவனேஷ்குமார் ஆய்வு செய்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்மு, எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். எம்பி எம்எல்ஏக்கள் வாக்களிக்கும் இந்த தேர்தல் டெல்லியில் நாடாளுமன்றம் மற்றும் அந்தந்த மாநில சட்டப்பேரவை வளாகங்களில் நடைபெறுகிறது. சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி எம்பிக்கள் செல்வராஜ், கணேசமூர்த்தி, கார்த்தி சிதம்பரம் ஆகியோரும் தலைமைச் செயலக வளாகத்தில் வாக்களிக்கின்றனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த புவனேஷ்குமார் ஆய்வு செய்தார். வாக்களிக்கும் இடத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் அவர் கேட்டறிந்தார். இதனிடையே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அக்கட்சி பொதுச்செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கொரோனா தொற்று பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. நாளை நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டி கே எஸ் இளங்கோவன், குடியரசுத் தலைவர் தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்களிப்பார் என்று கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்தார்கள். ஒரு 4-5 பேர் வெளியூரிலே இருந்த காரணத்தினால் அவர்கள் இன்று இரவு வருவார்கள். நாளை இங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அங்கே தனித்தனியாகவும் விளக்கம் கொடுக்க இருக்கிறோம். திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவர் எப்ப நாளை அவர் வாக்களிக்க போகிறார்? அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 19ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, அவலாஞ்சியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கர்நாடக கடலோர பகுதிகளில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்றும், மத்திய அரபிக்கடல் பகுதிகளிலும் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. காந்தி ரோடு சாலையில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் அவ்வழியாக நடந்து செல்பவர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பின் அளவு 1,28,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பியதால் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து 86,000 கன அடி நீரும், கபினி அணையில் இருந்து 32,000 கன அடி நீரும் என மொத்தம் 1,18,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நேற்று காலை மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து அணையின் உபரிநீர் போக்கியான 16 கண் மதகுகள் வழியாக முதற்கட்டமாக 50,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையிலிருந்து உபரிநீரின் திறப்பு 1,23,000 கன அடியில் இருந்து 1,28,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 16 கண் மதகுகள் வழியாக 1,05,000 கன அடி நீரும், சுரங்க மின்நிலையம் வழியாக 23,000 கன அடி நீரும் திறக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா மற்றும் சீனா இடையே 16வது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இருந்து வெளியேற சீன படைகள் மறுத்து வருகின்றன. இதையடுத்து சுஷுல் மால்டோ எல்லைப் பகுதியில் இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதில் இந்தியா தரப்பில் ராணுவ கமாண்டர் சிங் குப்தா பங்கேற்றுள்ளார். இந்த கூட்டத்தில் சீன படைகளின் அத்துமீறல்கள் குறித்து இந்தியா எடுத்துரைக்கும் என கூறப்படுகிறது. இருநாடுகளுக்கும் இடையே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 15வது கட்ட பேச்சுவார்த்தையை அடுத்து சில சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருந்து இருதரப்பும் படைகளை திரும்ப பெற்றிருந்தன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி ஆற்றில் செல்ஃபி எடுக்க முயன்ற பெண் மென் பொறியாளர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். பெங்களூருவில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் தேஜா, அவரது மனைவி வினிதா சௌத்ரி உட்பட 10 பேர் கல்லட்டி மலைப்பாதையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தனர். இவர்கள் சனிக்கிழமை மாலை அங்குள்ள ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பாலத்தின் மீது நின்று செல்ஃபி எடுத்ததுடன் ஆற்றில் இறங்கி விளையாடியுள்ளனர். அப்போது திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் வினிதா சௌத்ரி தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். பின்னர் தகவல் வந்த தீயணைப்பு வீரர்கள் நள்ளிரவு அவரது உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காலை அவரது உடல் 1 கிலோமீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வனப்பகுதியில் இறந்து கிடந்த குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமுகை வனசரகத்திற்கு உட்பட்ட ஓடந்துறை காப்பு காட்டில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சுமார் 8 மாதம் மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. இதையடுத்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு யானைக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் யானை உடல்நலக்குறைவு காரணமாக இறந்திருக்கலாம் என்று முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஜிபேயில் பணம் பெற்றுக்கொண்டு கஞ்சா விற்று வந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பழைய மாமல்லபுரம் சாலையில் கஞ்சா புகைத்த கல்லூரி மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது வடபழனியைச் சேர்ந்த மோகன் என்பவருக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பி மாணவர்கள் கஞ்சா வாங்கியதை கண்டுபிடித்தனர். அவர்கள் மூலம் போரூரில் வைத்து மோகனை கைது செய்த போலீசார் மோகன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கஞ்சா வியாபாரிகள் செந்தில் மற்றும் திலீப்குமார் ஆகியோரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் விசாகப்பட்டினத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் ஆவடி அருகே வேப்பம்பட்டில் வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. வேப்பம்பட்டு வீட்டில் நடத்திய சோதனையில் 4 கிலோ கஞ்சா கிடைத்துள்ளது. மொத்தம் 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மோகன், செந்தில், திலீப்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாடு முழுவதும் 200 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரலாறு படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜூலை 15 முதல் 75 நாட்களுக்கு 18 வயது முதல் 59 வயதிற்குட்பட்டவர்களுக்கு இலவசமாக பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியும் போடப்படுகிறது. இந்த நிலையில் 200 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தி இந்தியா வரலாறு படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இதற்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய மக்கள் அறிவியலில் குறிப்பிடத்தக்க நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாக ஆசிய கோப்பை 2022 தொடரை நடத்தும் வாய்ப்பை இலங்கை இழந்துவிடும் என கூறப்பட்டது. அதனால் போட்டித் தொடரை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்ற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆசிய கோப்பை தொடர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.